இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கள்ளக்காதலை துண்டித்ததால் இஎஸ்ஐ மருந்தகத்தில் பணியாற்றும் ஊழியரை பாலிடெக்னிக் கல்லூரி பேராசிரியை ஒருவர் 40 மேற்பட்ட இடங்களில் கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பகுதியைச் சேர்ந்தவர் ரதீஷ்குமார். இவருக்கு வயது 35. ஆரல்வாய் மொழியில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருந்தகத்தில் உதவியாளராக பணியாற்றி வந்தார். அப்போது மணவாளக்குறிச்சியைச் சேர்ந்த மேக்ஸனுடைய மனைவி சீபா, இந்த பெண்ணுக்கு வயது 37, எம்எஸ்சி பிஎட் முடித்துள்ள இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் இருக்கிறார்கள். குமரியில் இருக்கக்கூடிய ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் 10 பேராசிரியராக பணிபுரிந்தும் வந்திருக்கிறார். 2013 ரதீஷ்குமாருக்கும் இந்த பெண்ணுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு கள்ள தொடர்பாக மாறியிருக்கிறது. அதன் பிறகு தன்னுடைய கணவனை விவாகரத்து செய்துவிட்டு பெற்ற குழந்தைகளை விட்டுவிட்டு ரதீஷ்குமாருடன் செல்ல சீபா தயாராகி வந்தார். இதற்கிடையில் சமீபத்தில் ரதீஷ்குமார் சென்னை ஐடி துறையில் பணியாற்றக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஆரல்வாய் மொழி மீனாட்சிபுரத்தில் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்துள்ளார். திருமணத்துக்கு பின்னர் சீபாவுடனான தொடர்பை அவர் துண்டித்தும் இருக்கிறார். இதை பொறுத்து கொள்ள முடியாத சீபா பலமுறை ரதீஷ்குமாரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் அவர் சீபாவை முற்றிலும் புறக்கணித்துள்ளார். இதனால் கடும் ஆத்திரமடைந்த சீபா அவரை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். ரதீஷ்குமாருக்கு போன் செய்து, கடைசி முறையாக என்னுடைய பிறந்த நாளில் உன்னை பார்க்க விரும்புகிறேன், இனி தொந்தரவு செய்ய மாட்டேன், நான் சாப்பிடுவதற்கு உணவு கொண்டு வருகிறேன், நாம் 2 ஒன்றாக சாப்பிடலாம் என்று கூறி கெஞ்சியிருக்கிறார். இதனால் அவரும் வரும்படி கூறியுள்ளார். இதற்காக வீட்டில் அறுசுவை உணவு சமைத்து அதில் தூக்க மாத்திரைகளை கலந்து எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். அதன் பிறகு 2 உட்கார்ந்து சாப்பிட்டிருக்கிறார்கள். அதை சாப்பிட்டதும் ரதீஷ்குமார் தள்ளாடி இருக்கிறார். திடீரென சீபா கையோடு கொண்டு வந்திருந்த கத்தியால் ரதீஷை சரமாரியாக குத்தினார். 40 மேற்பட்ட குத்துகளால் இரத்த வெள்ளத்தில் ரதீஷ்குமார் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். கொலை செய்த பிறகு அந்த பெண் போலீசுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார். போலீசார் வரும் வரை அந்த இடத்திலேயே அந்த பெண் அசராமல் உட்கார்ந்தும் இருந்திருக்கிறார். அதன் பிறகு போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று சீபாவை கைது செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு போலீசார் ரதீஷ்குமார உடலை கைப்பற்றி ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சீபாவிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தியும் வருகிறார்களாம். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.